இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் அரசு மின்சார வாரியத்துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது இப்போ அது தான் இப்போ அதோடய ப்ரெஸ் ரிலீஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இபி கார்டு, இப்போ நீங்கள் இபி ரீடிங் வச்சுருக்கீங்க, இபிக்கு தனி கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஆதார் கார்டை வந்து அதோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னடா இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு லிங்க் பண்ண சொல்கிறாங்கன்னா, அதுக்குண்டான காரணமாக வந்து அவங்க பார்க்க போகிறது என்னென்னா, இலவச மின்சாரத்தில் வந்து 5,500 கோடி கிட்டே செலவாயிடுக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இலவச கரண்ட்டை யாரும் ஒரு வகையில் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அடிப்படையில் ஒரு கனெக்ஷனை வந்து நான் ஒரு வீட்டுக்கு வந்து வாடகை வீடு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 வீடு இருந்துச்சுன்னா தனித்தனி கரண்ட்டாக கொடுத்து அந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் ஆகாத பட்சத்தில் மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதார் கார்டை வந்து நான் அவங்களோட கனெக்ஷன், இப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, ஒரு வீட்டில் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை அதோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கு எப்படி லிங்க் பண்ணுறது, ஆன்லைனில் லிங்க் பண்ணலாமா, அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. எது கொடுத்தா அப்டேட் பண்ணுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போல் நல்ல நல்ல வீடியோஸ் போகிறேன்.